ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாசமியல் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பத்து நிமிஷம்தான் ஆகும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான முறுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும் ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பலகாரம் ரெசிபிலாம் போடுங்கன்னு அவங்களுக்காக இந்த ரெசிபி டெடிகேட் பண்ணுறேன் நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாஸ் மேலே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணால் தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்லா அகலமான பேன் எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் டால்டா சேர்க்கலாம் இல்லை வனஸ்பதி எல்லாம் சேர்க்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்க்கலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சப்போஸ் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் அளவு வறுத்த அரிசி சேர்த்துருக்கேன் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரக முழு ஜீரகம் சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட முழு ஜீரகம் இல்லைன்னா நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு வெள்ளை எள்ளு கூட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பாக இருக்கும் போதே அப்போ தான் இதை பிசைய நல்லா வரும் இடியாப்பா மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நல்லா முறுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது அதுதான் கரெக்டான பதம் நல்லா இடியாப்ப மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம முறுக்கு ப்ரெஷரில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நான் ஆல்ரெடி வந்து ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம முறுக்கை வந்து பிளாஸ்டிக் ஷீட்லேயும் நீங்கள் முறுக்கை வந்து ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி ஜார்னி இருக்கு இல்லையா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு இதில் கூட நீங்கள் அழகாக முறுக்கு பிசையலாம் சப்போஸ் உங்களோட மாவு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டாக வராமல் உடஞ்சி உடஞ்சி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதுதான் கரெக்டான பதம் எனக்கு பாருங்கள் அழகாக உடையாமல் ரொம்ப அழகாக ரவுண்டாக வருதுன்னு இப்போ நல்லா நம்ம அதோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ரொம்பவும் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இல்லைனா நல்லா கிறிஸ்பினஸ் வராது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நான் வறுத்தாதான் நல்லாவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜார்னிலே முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃப்ரை ஆகிடும் பிளாஸ்டிக் பேப்பரில் எடுத்து போட்டு வறுத்தீங்கன்னா கொஞ்சம் கையிலலாம் தெறிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆகணும் நான் இன்னும் ஒரு மூணு முறுக்கு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆயிரும் சில பேர் வந்து ரொம்ப கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுவாங்க நான் ஒரு லைட்டான ஒரு கொஞ்சம் ஒயிட் கலரில் நான் எடுத்துருவேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ளோட் பண்ணணும் உடனே நம்ம மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது நல்லா ஃப்ளோட் ஆகி லைட்டாக இந்த பபிள்ஸ்லாம் அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைனா முறுக்கு வந்து அந்த கரண்டியில் ஒட்டிக்கும் நான் இன்னொரு முறுக்கையும் ஆட் பண்ணிட்டேன் அப்பப்போ செப்பரேட் பண்ணிவிடுங்க இல்லைனா ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும் செப்ரேட் பண்ணி விட்டு இன்னொரு முறுக்கும் சைடில் போட்டுடலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற முறுக்குமாவையும் நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு உடஞ்சிச்சின்னா முறுக்கு ப்ரெஸ் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா உடைக்காது உடையாது அழகாக முறுக்கு வரும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த முறுக்குலேருந்து பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னும் பபுள்ஸே இல்லாமல் நல்லா ஒரு லைட்டான கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் எடுத்துருவேன் நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு வந்து ரெடியாகிடும் எண்ணெயோட டெம்பரேச்சர் தாங்க இதில் ரொம்ப முக்கியம் ஒரே எண்ணெய் டெம்பரேச்சர் இருந்தால் தான் நம்ம முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவில் வந்து ஒயிட் கலராக தெரிஞ்சிச்சு ஆனால் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலராக தெரிஞ்சிச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்டியான முறுக்கு போட்டுடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு எப்பொழுதும் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்